உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் சாருக்கும் தீபா மேடத்துக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அவங்களுக்கு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ்? ஆமா மேடம். என்னப்பா விவரம் புரியாத ஆளா இருக்க? அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து குடிக்க சொன்னாதானே கிக்கா இருக்கும். அதை விட்டுட்டு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அதுல என்ன கிக் இருக்க போகுது? ஆமா மேடம், நீங்க சொல்றதுதான் சரி. அவங்களுக்கு ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போறேன் மேடம். அவங்க குடிக்க ஸ்ட்ரா இல்லையா? பக்கத்துல ரூம்ல தான் மேடம் இருக்கு. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் மேடம். நீங்க ரெண்டு பேரும் வெடி மேட்டர்ல வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறீங்க. அத நான் பார்த்து ரசிக்க போறேன். சார், இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல சார், தொழிலாளிங்க எல்லாம் என்ன பத்தி பேச சொன்னாங்க. ரெண்டு பேரையும் ஒன்னா பட்டாசு வெடிக்க சொன்னாங்க, அப்புறம் கயிறு கட்டி ரெண்டு பேரையும் இழுக்க சொன்னாங்க. அவங்க யாருக்கும் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை எதுவும் தெரியாதுல்ல, அதான் உங்களுக்கு சங்கடமா இருக்கான்னு கேட்டேன். தீபா, எனக்கு எப்படி என் அம்மா அப்பா என் குடும்பம் முக்கியமோ அதே அளவுக்கு என்னோட இந்த ஃபோக்கஸும் முக்கியம். நான் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட இவங்களோட இருக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு இவங்க தான் மெயின் காரணம். இந்த ஃபேக்டரியோட முதுகெலும்பே இவங்க தான் சொல்லலாம். என் கல்யாணத்தில் எதனா பிரச்சனை வந்து நின்று போயிருந்தா வீட்டில் இருக்கிறவங்க வருத்தப்படுறதை விட இவங்க தான் அதிகமாக வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. இங்கே நடக்கிற சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை தான், ஆனால் இவங்க என் மேலே வச்சிருக்க அன்பு பாசத்துக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.